ப்ளீஸ் மிஸ்டர் ராம். தேங்க்யூ. கள்ள மார்க்கெட்காரங்களை பத்தியும் கருப்பு பணம் பதுக்கி வச்சிருக்கவங்களை பத்தியும் எழுதி அவங்க முகமுடிகளை கிழிச்சு அவங்களுக்கு பத்திரிகையாளர்கள் நடந்த பாராட்டு விழாவில் டிவிக்காக ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பொருளாதார சீர்கேடுகளை பத்தி புள்ளி விவரத்தோடு எழுதி பல பெரிய மனுஷங்களோட பகைமையை சம்பாதிச்சுக்கிறீங்களே, இதனால உங்களுக்கு ஆபத்து வராதா? கண்டிப்பா வரும். ஆனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆபத்துகளை கண்டு பயப்படுறவனால எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே செய்ய முடியாது. பொதுவாவே நம்ம நாட்டு ஜனங்களுக்கு நடக்கிறது நடக்கட்டும், நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வளர்ந்து போயிடுச்சு. இந்த மனோபாவம் தான் சமுதாய சீர்கேடுகள் மலிஞ்சு போறதுக்கு காரணம். இது எப்படியாவது மாத்தியாகணும். உங்க ஒருத்தரால அதை மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா நல்ல ஒரு ஆரம்பத்துக்கு நான் காரணமா இருக்கேங்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குது. எனக்கு அதுவே போதும். உங்க வருங்கால திட்டம்? பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசாங்கம் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்து பல நல்ல திட்டங்களை போடுது. ஆனா அதெல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேராம இடையில சில தரகர்கள் ஏகப்பட்ட தில்லுமுல்லுகள் செஞ்சு பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. என்ன ஆபத்து வந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படாம இப்படிப்பட்டவங்களுடைய ஊழல்களை எல்லாம் அம்பலப்படுத்துறது தான் என்னுடைய ஒரே லட்சியம். ராஸ்கல், தொலைச்சிடுற. ஏப்பா, டிவியில வந்த ராமனை சுட்டு உங்க ஆத்திரத்தை தணிச்சுக்கிறீங்க இல்ல? எஸ், 7 வருஷம் என்ன ஜெயில தள்ளி கஷ்டப்பட வச்சான். இப்ப ஓம் பிசினஸ்லயும் குறுக்கிடுறான். ஒரு பெரிய பணக்காரன், அவன் பத்திரிகையில எழுதுறதே புகழுக்காத்தான். சோ அவன பணம் கொடுத்து சரி கட்ட முடியாது, வேற ஏதாவது ஒரு வழியை யோசிப்போம். அவனையே தீர்த்து கட்டிட்டா? அதுக்குள்ள ஏன்பா அவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை? முதல்ல அவன் வேலை செய்யற பத்திரிகையில அவன் எழுதாம தடுப்பான். டேய், வச்ச கண்ணு வாங்காம உன் சித்தப்பனையே பாத்துக்கிட்டு இருக்கிறியா? அதியா, இவருக்கு மட்டும் என்ன மாதிரி பல்லு எடுப்பா இருக்கு, ஆனா அப்பாக்குதான் பல்லு அழகாவே இல்ல. இருக்காது இருக்காது, நீதான் உன் சித்தப்பனையே உரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறிய. பல்லு சொல்லு மூஞ்சி எல்லாம். அப்ப இவர உனக்கு தெரியுமா? தெரியுமா, பைத்தியக்காரா. இங்கதான் வளர்ந்தாரு. அங்க இல்ல, இங்க. இவரை வளர்த்ததே நான் தான். அது ஒரு பெரிய காதல் கதை. இப்ப சொன்னாலாம் உனக்கு புரியாது. வயசு வரட்டும். என்ன நீ எதை கேட்டாலும் வயசாகட்டும் இழுத்தடிக்கிற? நீ கேக்குறதெல்லாம் அடல்ஸ் ஒன்லி கேள்வியா இருந்தா அப்படித்தான். அடல்ஸ் ஒன்லினா என்ன? வயசு வந்தவங்களுக்கு மட்டும். அதுக்கு எத்தனை சாகணும்? முந்தி எல்லாம் 18 வயசு, இப்ப 10 வயசுல எல்லாம் தெரிஞ்சுக்கிறானுங்களே. இப்ப எனக்கு என்ன வயசு? உனக்கு 5, இன்னும் 5 வருஷம் போகணும். அவ்வளவு வருஷம் ஆகுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? ஹலோ, நான் சாய் புள்ள பேசுறேன். ஆ, கொஞ்சம் இருங்க. பூனை இல்லையாது நீங்கதான் சொல்லி கொடுத்துருப்பீங்க. நான் இல்லைங்க. ஏன் சாமி புள்ள இப்படி பயப்படுறீங்க? ஆமான்னு சொன்ன தலைய வாங்கி போடுவாங்க. பாத்தீங்களா, இவ்வளவு செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களையே நீ வா போன் பேசுற. பத்தா குறைக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வேற சொல்லி கொடுத்து அவனுக்கு எடுக்கறீங்க. நான் சொல்லி கொடுக்கலீங்க, அவன் தாங்க எனக்கு சொல்லி கொடுக்கறான். பேச்சு மாத்தாதீங்க, கல்யாண விஷயம் என்னாச்சு? இந்த பாருங்க, சும்மா அவர் மிரட்டாதீங்க. அவர் சின்ன பையன், உங்க அளவு அறிவு வளர்ச்சி அவர் கிடையாது. தவிர இப்ப உடனே கல்யாணம் செஞ்சுக்க முடியாது, ஏன்னா அவசர வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன். நீங்க பொண்ணு பார்த்து வைங்க, வந்ததும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வரட்டுங்களா? சரி. எஸ், கம் இன். வாங்க ஆசிரியரே. என்ன இந்த சீட்ல பார்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கணுமே. இருக்கும். ராத்திரியோட ராத்திரியா நீங்க இந்த பத்திரிக்கை விலைக்கு வாங்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அது எதுக்காகங்கிறதும் எனக்கு தெரியும். ஆனா அந்த எண்ணம் நிறைவேறாது, அதுவும் எனக்கு தெரியும். ஏன்பா நிறைவேறாது?
இனிமே உன்னோட ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிக்கையில வராது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இனிமே என்னுடைய ஒரு எழுத்து கூட இந்த பத்திரிக்கையில வராது. ஆனா வேற எந்த பத்திரிக்கையிலயாவது வந்ததுன்னா உங்களால என்ன தடுக்க முடியும்? ஏன் முடியாது? அப்படி தடுத்து நிறுத்தலன்னா என் பேரை மாத்திக்கிறேன். ப்ராமிஸ். எஸ். மிஸ்டர் பக்கரிசாமி, நீங்க தானே சொன்னீங்க பத்திரிக்கையில வந்தா பேரை மாத்திக்கிறேன்னு. அப்படி வரப்போற பத்திரிக்கை என்னுடைய சொந்த பத்திரிக்கையா இருந்துச்சுன்னா? எஸ், ஒரு சொந்த பத்திரிக்கை ஆரம்பிக்க போறேன். உங்க முகமூடி எல்லாம் கிழிக்க போறேன். யூ என்னுடைய ராஜினாமா வரேன். பாட்டி, நரேந்திரனுடைய கைக்கூலியா நேர வர தைரியம் இல்லாம ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டு அனுப்பிச்சிருக்கான? ஒண்ணு வீண் போல. இந்த புடவைய அவனை கட்டிக்க சொல்லுங்க. போட்டப்ப தம்பிக்கு எப்படி இருக்கு? நீங்க அவர் வீட்டு காரியஸ்தன், இவன் அவரோட ஒரே பையன். வேற யாரும் நெருங்கிற உறவினர்கள்? வேற யாரும் கிடையாது. ஏன் அப்படி எல்லாம் கேக்குறீங்க? கவலைப்படாதீங்க, எங்களால ஆன முயற்சிகள்லாம் நாங்க செய்யறோம். கடவுள் இருக்கார்.
ஹலோ, டாக்டர் லக்ஷ்மண் பேசுறேன். டாக்டர், நான் டெய்லி ரிப்போர்ட் பத்திரிகை நிருபர் பேசுறேன். மிஸ்டர் ராமனுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஐ அம் சாரி, ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு. இப்ப ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர். என்ன செய்யறது? அடிச்ச உடனே சாகல, பூரா மாதிரி துடி துடிச்சு சாகணும்னு தலையெழுத்திருக்கு. என்ன செய்யறது? சாமி புள்ள, அப்பா பொழைச்சுக்குவாரா? பொழைச்சுக்குவாரு. நீ போய் சொல்ற, டாக்டர் மாதிரியா சொன்னாரே. டாக்டருக்கு மேல கடவுள் இருக்காருப்பா. கடவுளை நீ வேண்டிக்கோ, அவர் உங்க அப்பாவை காப்பாத்திடுவார். நான் கூப்பிட்டா கடவுள் வருவாரா? கடவுள் வருவாரோ வரமாட்டாரோ, நீ கூப்பிட்டா உன் சித்தப்பா கண்டிப்பா வருவார். சித்தப்பா நாங்க எப்படி வருவாங்க? அருண், உன் சித்தப்பா படத்துக்கு முன்னால போய் நின்னுகிட்டு அப்பாவுக்கு ஆபத்து, நீ தான் வந்து காப்பாத்தணும்னு மனசுலயே பிரார்த்தனை பண்ணு. உங்க சித்தப்பா ஆவியா வருவார். சரி சாமி புள்ள. ஆனா நீ என்ன மாதிரி எடுப்பான பல்லோட அழகா இருக்கிறவர் அந்த அரிசியா? உங்க அப்பா என்ன மறந்தாலும் நீ என்ன மறக்காம ஞாபகம் வச்சு கூப்பிட்டவாரு. அதுபோது எனக்கு அதுபோது பல்லாண்டு வாழ்வாச்சு. செம்பகத்துக்கும் குடுத்து வைக்கல, அல்பாயுசிலேயே போயிட்டா. ஆமா சித்தப்பா, நான் பிறந்த உடனே அவங்க செத்து போயிட்டாங்க. பாவம் சித்தப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அப்பாவை அடிச்சிட்டாங்க, ஆஸ்பத்திரியில இருக்காங்க. தெரியுமே, தெரிஞ்சிருந்து ஏன் அங்க வரல? அதுலதானே சிக்கல். ஆவி இருக்குன்னு நம்பி மனப்பூர்வமா என்ன கூப்பிட்டா நான் வருவேன். இப்ப நீ கூப்பிட்டா வந்துட்ட. அண்ணே அண்ணே, கத்தாதீங்க சித்தப்பா, அப்பா மயக்கமா இருக்காருல்ல? அதுவும் சரிதான். இருந்தாலும் நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் இல்லையா? இங்க பாருக்கு, கையிலயும் பிக்கிலயும் டீப்பி ஏத்தி விட்டுருக்காங்க. மூச்சு விட முடியாம சிரமப்படுறா. உங்க அப்படிக்கு இதே வேலையா போச்சு? ஏதாவது ஆபத்துல மாட்டி கொட்டி அப்புறம் அவந்துதான் காப்பாத்தணும். ஆபத்து வாழ்ந்தவனா? இப்ப நான் வந்துட்டேன்ல, இன்னும் ஒரு வாரத்துல பாரு, பாங்குட்டியாட்ட துள்ளி குதிச்சு ஓடி அந்துருவேன். என் பிரார்த்தனை வீண் போகாது பாரு. இப்பவே முகத்துல ஒரு புது கலை வரல. என்ன சொல்றீங்க டாக்டர்? நிஜமாவா? ஆமா சார், நிஜமா தான் சொல்றேன். ராமனுக்கு இனிமே ஒண்ணு ஆபத்து இல்ல. பை காட்ஸ் கிரேஸ் ஹீ ரெக்கவர்ஸ் வெல். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. சரி இல்லையே.
காலேஜில் பணம் கொடுத்து பாஸ் பண்ணியிருப்பான் போல் இருக்க, எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டு போயிட்டான் பிடுங்கி. ஐயோ அண்ணே ஐயோ ஐயோ மூச்சு முட்டுதா டாக்டர், ஐயோ அருண் அருண் மூச்சு முட்டுதுடா மூச்சு முட்டுது, எனக்கு எதுனா மூச்சு அப்படி முட்டுதுடா, அந்த டீப்பு பிடுங்கி விட்டுடா, அந்த மூக்கு உள்ள சொருகு சொருகு உள்ள. அதுல அந்த இப்படி இறக்கம் இல்லாம பிராணவாயு புடிங்கி விட்டுட்டு போறானே, இவன் டாக்டரா கொலகாரனா? நம்ம எதிரி ஒளிஞ்சா. நரேந்தர், உங்களுக்கு நாங்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லதுன்னே தெரியலப்பா. நான் என் கடமைத்தானே செஞ்சேன் டாக்டர். என்னை இவ்வளவு தீவிரமா கவனிச்சு எனக்கு மறுபிறவியே தந்த உங்களுக்கும் உங்க ஸ்டாஃபுக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நோ நோ, இட் இஸ் அவர் டியூட்டி, எங்க கடமையை தான் செய்தோம். ஆல் தி பெஸ்ட். இவங்கள சொல்லி குத்தம் இல்ல, நம்ம ஊரே அப்படித்தான், பட்டாபிஷேகம் வரும்போது அனுமார மறந்துடுவாங்க. என்னால நம்பவே முடியல டாடி, அவன் எப்படி பொழைச்சானே தெரியல. அப்படியே பொழைச்சாலும் அவன் எங்க போயிடுவான்? நரேந்திரா, அவனை தீர்த்து கட்டுற பொறுப்பை என்கிட்ட விடு. வேண்டாப்பா, ஏற்கனவே அவனை கொலை பண்ண நடந்த சதியை பத்தி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அட்டம் உடனே ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிப்போம். இந்த மாதிரி பத்திரிகைலாம் ஆரம்பிச்சு கண்டவங்களை பத்தி கண்ணு அப்படின்னு எழுதி வம்புல மாட்டிக்காத. ஆமா, நான் சொல்லிவிட்டேன். இந்த பாரு, சமுதாயத்துக்காக பாடு பண்ணும்னா உயிருக்கு பயப்படக்கூடாது. படுவீங்க படுவீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் சமுதாயமா வந்து படு பாடு. அருண் சின்ன பிள்ளை, தாயில்லாத பிள்ளை, நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் அவனுக்கு யாரு ஆதரவு? சரி, இதெல்லாம் என்னத்துக்கு கெட்ட பேச்சு? அவனை நீ ஜப்பானுக்கு கூட்டிட்டு போற ஆசை காட்டி டிக்கெட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டே நீ எப்ப ஜப்பானுக்கு போக போற அதை சொல்லு. டேய், முதல்ல அவனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறதா தான் இருந்தேன், இப்ப நடுவில் இதெல்லாம் நடந்துருச்சு இல்ல. சொந்தத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. எப்ப பார்த்தாலும் உன் வேலையிலயும் கண்ணாரு. அந்த பையனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ வாக்கு கொடுத்துட்ட, அதை நம்பி அவன் பக்கத்து வீட்டுக்காரு எழுத்து வீட்டு அம்மா கிட்ட எல்லாம் ஜப்பானுக்கு போறேன்னு பிரகடனப்படுத்தி விட்டான். இப்ப நீ அவனை கூட்டு போலேன்னா முகத்துல கறி பூச்சின மாதிரி இருக்குன்னு எங்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான். அவனை கூட்டிட்டு போலே அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டான், ஜப்பான்னு கூப்பிடுவான். அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ரோஷமா? பச்சை மிளகா தம்ம தூண்டுதானே இருக்கு, எடுத்து கடிச்சா எவ்வளவு காரமா இருக்கு. அந்த மாதிரி தான் நீ ஆளை பாட்டி அட விடாத. அவன் என்ன மாதிரி ரோசக்காரன்? சரி சரி, புலம்பாத. எனக்கும் பிரஸ்ஸுக்காக சில மெஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்குது, அதை ஜப்பான்லயே வாங்கிக்கிறேன். புரியுதா? நாம ஜப்பானுக்கு போறோம். போறோமா? அப்போ எனக்கு பாஸ்போர்ட் டிக்கெட்டு? அப்படியே அறிவு கட்ட ஆவி, உனக்கு எதுக்குடா பாஸ்போர்ட் எல்லாம்? எனக்கு தான் யாதும் ஊரே அவரும் கேலி.
நீங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க. எனக்கு என்ன கலப்பு, நான் இங்க பிரயாணம் பண்ணியா வந்த? அதுவும் கரெக்ட். சரி, நான் வெளியே போய் நாளைக்கு எங்கெங்க போறோம் என்னென்ன பாக்குறோங்கிறத ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். தவிர நான் முக்கியமா வந்தது என்னவோ பிரஸுக்கு மிஷின் வாங்கதான், அதையும் நடுவில் நடுவில் கவனிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? நான் ஒரு பெரிய மனுஷனை பெற்றிருக்கேன்ப்பா. டாடா பாய். சித்தப்பா போறோம். அது ஒரு மாயாஜாலமான இடத்துக்கு ஒண்ணு கூட்டிட்டு போக போறேன், பார்த்து அசந்திருவனியா. பூரா உலகமா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பார்க்க
தொக்கி போய் நிக்கிறேண்டா. என்னன்னு எழுந்து விளக்குவேன், பக்கத்தில் சொர்க்கம் தாண்டா. இந்தியாவும் இப்படி மாறினாக்க எப்படி? அந்த நாள் நல்ல நாள் எந்த நாளோ, நம்ம ஊரு சோசிய சொல்லுவானோ, விஞ்ஞான வந்த முன்னே தான் அடியா தீட்ட வல்லோ கண்டா சொல்லிப்பிட்டே அப்பப்போய் அப்பப்போய் மாயாசாலமா அம்மோய் அடி அப்பப்போ பூரா பழகமா. எல்லாமே மின்சாரம் தொட்டு போடாதே சாக்கடிக்கும் கங்கட்டு வித்தையா என்னை பார்த்து என்னைய கொஞ்சனா கிள்ளி பார்த்து கும்மாளா என்ன கொண்டாட்டம் அடி ஆத்தி கூட்டம் கூட்டமானு கிடையாய் அப்பப்போய் அம்மோய் மாயாசாலமா. ஒவ்வொன்னா பார்க்க தங்க அப்பங்க அப்பா சொக்கி போய் நிக்கிறேண்டா. என்னன்னு எதுன்னு விளக்குவே அப்பப்பா பக்கத்தில் சொர்க்கம் தாண்டா. அப்பப்போய் அப்பப்போய் மாயாசாலமா. இதுல ஒரு ஷட்டிங் எடுத்துக்கிறீங்களா மச்சான்? இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கு. இப்ப எனக்கு கடுப்பா இருக்கு. ஆட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான எடுக்கறோம், அந்த கட்டம் போட்டத எடுங்க. நீங்க பாருங்கம்மா, எடுத்து காட்டுறதுக்கு தான நாங்க இருக்கறோம். நீ பாட்டு காட்டிடுவ, காசு குடுக்குறது யாரு? நீங்கதே. ஏய் கம்மனிரு, யோ பில்லு போடு. என்னது பில்லு? ஓஹோ பாப்பநாயகன் பாளையமா? அந்த ஊர்க்காரங்களுக்கு பில்லு போட மாட்டியா? போடுறேன். போடியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியல, இவனுக்கு ஏமாத்திடுவானுங்க. மொத்தம் 995 ரூபாய் வருதுயா. எப்பா ஒரே எல்லாம் அள்ளிட்டா, இந்த பணத்துக்கு 10 பண்ணி வாங்கி விட்டுருக்கலாம். வாங்கி விட்டா வருஷத்துக்கு 50 ஊட்டி போடு. வேற என்ன?
பண்ணி குட்டி போட்டா லாபம்டி, இந்த துணி குட்டி போட்டா லாபமா? போடுதாமா. ஏன்பா இன்னொரு 5 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க. ரெண்டு இட்லி, ரெண்டு வடை, ரெண்டு தோசை கொடு. யோ, ஜவுளி கடையில் அதெல்லாம் கிடையாதுயா? பின்ன ஏதாவது வாங்கிக்கண்ணா. துணி ஏதாவது வாங்கிக்கேன்னு. துணின்னு அப்படி சுத்தமா சொல்லணும். சில்லறைக்கு அலையிறான் பாரு சில்லற. அப்படி இல்லையா, இந்த தீபாவளிக்கு எங்க கடையில 1000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு திட்டம் வச்சிருக்கிறோம். எந்த நம்பருக்கு பரிசு உள்ளதோ அவங்கள ஜோடியா ஜப்பானை சுத்தி பார்க்க அனுப்பி வைக்க போறோம். 5 ரூபாய்க்கு சப்பானா? ஐயோ ஐயோ ஐயோ, மச்சான் மச்சான், சப்பானுக்கு போலாம் மச்சான், வாங்க மச்சான். நான் இங்க இருக்கிற மெட்ராஸ்க்கே போனது இல்லடி, சப்பான் ரொம்ப தூரம், நம்ம எப்படி போறது? அத பத்தி நீ கவலைப்படாதயா. நீ கவலைப்படுறீங்களா? இங்க இருந்து புறப்படுறதுல இருந்து ஜப்பானுக்கு போய் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் நாங்களே பண்றோம், அதுக்கான செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். ஐ மச்சான். அப்போ 5 ரூபாய்க்கு 8 முழம் வேட்டி கொடு. 5 ரூபாய்க்கு 8 முழமா? சரி 4 முழம் கொடு. இந்த இது என்ன கடை துடைக்கிற துணியா? சோ 5 ரூபாய்க்கு அவ்வளவுதான் வரும். இந்த பேரு, ஊரு, விலாசம் எல்லாம் சொல்லு. உங்க பேர சொல்லுங்க. மயில்சாமி. அவர் பஞ்சாதி நானே. முப்பாத்தா. முப்பாத்தா. பேரடி தருது எக் முட்டை தெரியாதா? கோழியும் சேவலும் சேர்ந்தா வருமே. திஸ் இஸ் கப். நோ, எக். எக் பிரேக்ஸ், சிக்கன் கம்ஸ் அவுட், முட்டை உடஞ்சு, கோழி கோழி. என்ன சார், உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமா? உங்களுக்கு சாதமும் சிக்கன் கறியும் வேணுமான்னு கேட்டேன். அப்பா, தமிழ் கேட்டதும் பாதி வயிறு நிறைஞ்சு போச்சுங்க. உடனத்து பொண்ணு எப்படி பேசுற பாத்தியா? நீ இருக்க 5 நிமிஷத்துல அலக்கழிச்சிட்டாங்க. ஹாய் தோமா, உள்ள வாங்க. அதான் நானும் கேக்குறேன். என்ன இது? சிக்கனா? சிக்கனையும் கருவாடி கலந்து செஞ்சிருக்கீங்க, ஒரே கவிச்சியா இருக்கு. உப்பு சப்பு இல்லாம சார், இங்க எல்லாரும் இப்படி தான் சாப்பிடுவாங்க. எப்படி அப்படியே பச்சையாவா சமைக்காம? சரியா கூட வேக இல்லைங்க, அரவேக்காடு. ஏமா, நீ தமிழ் பொண்ணு தானே, உனக்கு தெரியும்ல இது இப்படி தான் இருக்குன்னு. கொஞ்சம் முன்னாடியே சொல்லி தொலைக்கிறதானே. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த ஜப்பான்ல தான், அதனால உங்க ருசி என்னன்னு எனக்கு தெரியாது. சரி, அதுவும் கரெக்டா தான் படுது. வரேன். கொஞ்சம் இருங்க, பில் கொண்டு வர 5000 யென். கொஞ்சம் இருங்க, எங்க ஊர் பழக்கம் என்னங்கறத நான் சொல்றேன். அங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் காசு கொடுப்பாங்க. சோத்த பார்த்ததுக்கே காசு கேட்க மாட்டாங்க. இங்க சப்ளை பண்ணிட்டாலே காசு கொடுக்கணும். அப்படியா? காசு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வேனா? போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை உள்ள தள்ளிடுவேன். ஆனா ஒரு இந்தியன் அவமானப்படுத்த நான் தயாரா இல்ல. நீங்க போங்க. ஒருத்தருக்கு பிச்சை போட்டதா நினைச்சு உங்க பில்லுக்கு நானே பணம் கட்டுறேன். நம்ம பொண்ணு, நீ கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருந்தேன்னா நானே பணத்தை கொடுத்துருப்பேன். ஆனா மிஞ்சிட்டேன். ஒரு இந்தியனை பார்த்து பிச்சை கிச்சன்னு கேவலமா பேசிட்டேன், அதுக்கு அபராதம் 5000 யென் கொடு. அது போக ஒரு தமிழனை பார்த்து உள்ள தள்ளிடுவேன்னு அசிங்கமா பேசினதுக்காக தனி அபராதம். ஆனா அது வேணா, இந்திய பொண்ணாச்சே பாவம்னு பரிதாபப்பட்டு விட்டுட்டு போறேன். இந்த அவன் தட்டு. ஏண்டி மீன் பண்ண மாதிரி தலையில ஒரு பேன் பண்ணைய வச்சிருக்க? எங்க அம்மா கிட்ட இருந்து ஒட்டி இருக்கான். உங்க அம்மா உனக்கு கொடுத்த சீதனமே இதுதான். இந்த பாருங்க, அனாவசியமே எங்க அம்மா வீட்டுல வம்பு கிளுக்காதீங்க. ஆமா, பேன் குத்தி குத்தி என் விரல் குட்டியா போச்சு. மயில்சாமி, யார் நம்ம கடங்கார? கடங்கார இல்லையா, அன்னைக்கு ஜவுளி எடுத்தீங்களே அந்த கடக்கார வந்திருக்கிற. மயில்சாமி, மயில்சாமி பொண்டாட்டி, நீங்க ரெண்டு பேரும் அதிர்ஷ்டசாலிங்க. கூடிய சீக்கிரம் ஜப்பான் போறதுக்கு தயாரா இருங்க. எங்களுக்கு பெரியசு வந்துடுதா மச்சா? அது நானு. இந்தாங்க இந்த பாரத்துல கையெழுத்து போடுங்க. இந்தாமா, நானு பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் பிளேன்ல ஏத்தி விட்டுருவேன்.
ஜப்பான் நாரிட்டா ஏர்போர்ட்ல முனுசாமின்னு ஒருத்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு பாரு. அவர் உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஜப்பான சுத்தி காட்டுவாரு. என்ன யோ, ஏரோப்ளான்ல சனல் ஓரமா டிக்கெட் போட சொல்லி ஏச்சி துப்புன. அட, அங்க இருந்து துப்புனா கீழ இருக்க சனங்க வேலையில உளுந்து போடு. ஐயோ, உன் தலைமையில துப்புனாங்க. சோ, உங்களுக்கு அடிக்குது ஜப்பான் போற யோகம். நார போகுது எக்ஸ்போ. மச்சா, தட்டமுருக்கு ஊறுகாயி கட்டு சோறுல எடுத்துட்டு போலாம். அவன் ஜப்பான்ல போய் தான் நார போகுதுனா நீ இங்கேயே நார வைக்கிறேங்கிற வை. ஹலோ, போயிடுவா மனமா? அது ஒரு முக்கியமான வேலையா போயிருந்தேன், அங்க கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. வெளியே வந்து பார்த்தா 12 மணி, எல்லா கடையும் அடைச்சிட்டான், உங்க இடம் மாத்திரம் திறந்துருந்துச்சு. அதான் வா, சாரி வலிக்கலையே. அந்த அந்த சிக்கன் கறி ரைஸ் அது வேணாங்க, அது என்னமோ மாதிரி இருக்கு. நான் உட்காரலாமா? தேங்க்யூ. இந்த பாருங்க, ராத்திரி நேரத்தில் உங்களை ஜாஸ்தி தொந்தரவு பண்ண நான் விரும்பலை. ஒரே ஒரு ரொட்டி துண்டு, அது கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் வெண்ணெயை தடவி, அப்புறம் அந்த ஒரு முட்டையை பாயில் பண்ணி, ஆம்லெட் போட்டாலும் நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். அப்புறம் மீன் கீன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் உரத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஊரில் எல்லாத்தையுமே பச்சையாகவே தின்னுறானுங்க. செடி கொடி பார்க்க பச்சையாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாப்பாடும் அப்படி இருந்தால் எப்படிங்க? வேண்டாம் சார், அப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதும் எங்கள் ஊர் வெண்ணெய் மாதிரி இல்லை, முட்டை மாதிரி இல்லை, ரொட்டி மாதிரி இல்லைன்னு சண்டை போட ஆரம்பிச்சுடுவீங்க. அப்புறம் 5000 யென் என்னால கொடுக்க முடியாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. இது பாருங்க, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இதுல என் பாஸ்போர்ட், 5000 அமெரிக்கன் டாலர் இதெல்லாம் இருக்குதுங்க. இதை வச்சுக்கிட்டு நான் முன்னால கொடுக்காம போனது, இப்ப கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா போதும். என்னை கைவிட்டுறாதீங்க தயவு செய்து. ஓகே, தேங்க்யூ. அப்படியே கொடுத்தோம். சாரி. ஹாய், அரிகாத்தோ. ராதா சாங். எஸ் மேடம். ஒசாகாயை தே காயரி மாஸ். ஓ, சாயினாரா. வாத்தாமி மாஸ். இல்லை, இப்போ அவங்க என்னமோ சொன்னாங்களே, கேட்க நல்லா இருந்துச்சு, அதில் ரெண்டு கொண்டாங்களே. ஐயோ, அவங்க ஒசாகா போகிறாங்க, இன்னும் 2 நாளாக வர்றதுக்குன்னு சொன்னாங்க. ஓ, அப்படியா? அதை திங்க முடியாது. சரி, இப்போ என்னுடைய பாஸ்போர்ட்டு, இந்த பில் பணம், அது போக மிச்சத்தை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடுவேன். அப்புறம் அவங்க உங்களை ராதான்னு கூப்பிட்டாங்க, அதான் உங்க பேரா இருக்கும் இல்லைங்க? ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் ராமன். ஓ, ராமன். இல்ல, வெறும் ராமன். ஐயோ மிசான், வத்தாசினோ பர்ஸ் பாஸ்போர்ட் கோஹனிதகா கலஞ்சோவா மோதேதா. மை காட். என்னங்க, தப்பா பில் ஜாஸ்தியா போட்டாங்களா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒண்ணு இல்லைங்க, உங்க பர்ஸ் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வைக்கோக்கு தூக்கிட்டு போயிட்டா போல இருக்கு. தூக்கிட்டு போயிட்டா போல் இருக்கா? என்னங்க விளையாடுறீங்களா? வெளிநாட்டுல பாஸ்போர்ட் படம் இல்லாம பைத்தியக்கார மாதிரி அலைய சொல்றீங்களா? அடுத்து ஊருக்கா வந்திருக்கேன் அப்பா பேரை சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கு? ஐயோ, கத்தாதீங்க. பேசுமா பேசுறா கிடைச்சிருமா? ப்ளீஸ், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. கை விடுங்க. இப்படி வாங்களே, வாங்க. நீங்க கையை விடுங்க சொல்றேன். எங்க அந்த கொக்கோவா ஓவல்டின், அவள புடிங்க, நான் பேசுறேன். இல்ல, ஒசாகா போயிருக்கா. எப்படி போனா? ட்ரெயின்ல. சரி, அடுத்த ஸ்டேஷன்ல வண்டியை நிறுத்தி பாஸ்போர்ட் வாங்கி கொடுங்க, அவ்வளவுதான். ஐயோ, அடுத்த ஸ்டேஷன்ல நிறுத்த முடியாது, அது மணிக்கு 500 மைல் வேகத்துல போற புல்லட் ட்ரெயினுங்க. ஐயோ, கெடுத்தீங்களே. ஜப்பான்ல பாத்ரூம் போடனால பாஸ்போர்ட் கேட்பானே, அதுல என் சின்ன பையன் அடிக்கடி பாத்ரூம் போவானே. என்ன என்ன செய்ய சொல்றீங்க, என்ன செய்ய சொல்றீங்க? இது பாருங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 நாள்ல அவ திரும்பி வந்துருவா. அந்த 2 நாள் வரைக்கும் நான் என்ன பண்றது? உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுக்கறேன். நீங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கீங்க? நியூ ஓட்டானி 1426. ஏன்? சரி, நாளை காலையில நான் பணத்தோட வரேன், உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். பாஸ்போர்ட் தொலைச்சிட்டு
முன்சாமி, முன்சாமி, முன்சாமி. மச்சா, யாரையுமே காணோம். தே, அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா? முன்சாமி? இது என்ன முன்சாமி? முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வரலையாண்டி. என்ன பண்றது மச்சா? அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களே முன்சாமி. சார், முன்சாமி தெரியுங்களா? வாட்? இப்ப நாம எங்க வருது? அடிச்சி நிறுத்திடு. இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போல் இருக்க. யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க? உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணவே மாட்டா. கழுத முண்ட சப்படி இப்ப நடுத்தர் நிக்க வச்சுச்சே. முனுசாமி தொலைஞ்சானுங்க இந்த தர்திர பசங்க. முனுசாமி, நீ தான் மயில்சாமியா? நீ? நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறது கூட்டு போக வந்திருக்க முனுசாமி. ஓ, நீ தான் முனுசாமியா? இதான் முப்பத்தாளா? இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல் இருக்கு. அம்பள பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது? நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பான இங்கதான் நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான். எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே. இது மயில்சாமியா? வேற என்னது? யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்ட் போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசனை இருக்கா? விதி, ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி? ஏன் வேட்டி வைக்கிறேன்? இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா? கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். இந்த கழுத முண்டகிட்ட சொன்ன கேட்க மாட்டேன்ட்டா. பிளேன்ல ஏறின உடனே போட்டியா ஃபுல்லா தண்ணி? யார் போட்டா? ரெண்டு சேகப்பு சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டாம்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான். நான் அங்கேயா சொன்ன? வேண்டாம் கேட்டியா? பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது. ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசகா வச்சிருக்கேன். மயில்சாமி, நம்ம ஜப்பானை சுத்தி பார்க்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா, கூட மாடி போலாம். என்ன அபராதம் தெரியும்? உனக்கு தண்ணிய பார்த்தா ஒண்ணு குடிக்கணும் இல்ல குளிக்கணும். இவனோட வந்தா சப்பான சுத்தி காட்ட மாட்டான் எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா? அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க. சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆளுங்களை பார்த்தியா குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப அவசரமா இருக்குமா? சாப்பிடுறேன்.
கேரகம், எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது. உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு போடி. நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன். பாம்பு கறி கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா என்ன முப்பாத்தா? உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ? பாம்பா? அவர் ஆட்டு குடல் சொன்னாரு. இப்ப அவன் சாப்பிடறது என்ன நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு, வேக வச்சு உரிச்சி உப்பு தடவி கொடுத்துருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா ஏழு எட்டு பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. சத்தம் குத்தம் போடாத, நீ அவன்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் ஜெயில தள்ளிடுவானு. ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷமேறாத. நியாயமா இவன் உடம்பு கேறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது, அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் முனுசாமி? தள்ளிப்படு. எங்க பார்த்தாலும் பூவா இருக்கே, இது என்ன பூ? இதுக்கு பேரு செக்கூரா. வருஷத்துல ஒரு வாரம் தான் இந்த பூ பூக்கும். ஜப்பான்ல இந்த பூவை தெய்வமா கொண்டாடுவாங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல.
சந்தேகப்படாதயா, எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு. என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும்? அவசரப்படாத, அங்க உன் பொண்டாட்டி தனியாத்தான் போகணும். வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா? அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாருயா. அந்த வேர நான் பார்க்க கூடாதா? அட, பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூடன்னா வைத்தியம் பலிக்காதயா. எடுத்து சொல்லம்மா. அவனே எடுத்து சொல்றது. அட, ஒரு வைத்தியர் கிட்ட கூட்டிட்டு போறேங்கறாரு. நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்க வேணா ரூம்ல போயிருங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துறோம். வாங்க போவில. டேய், தொட்டை இடிச்சு போடு, வாடா அந்த பக்கம். இந்த ராதா பொண்ணும் பார்க்க நல்ல அழகாத்தான் இருக்கிறா. செம்பகம் மாதிரி அதே குணம், அதே மனம், அதே கணம். இந்த பொண்ணையே பிடிச்சி நம்ம அண்ணனுக்கு செட்டப் பண்ணி விட்டு விட்டான்னு நம்ம அண்ணன் பைய ஒத்துக்கணும், அந்த ராதா போட்டு ஒத்துக்கணும். பெரிய சங்கடம் தான். காதல் ஒன்று உண்டாகி போச்சுன்னா நல்லா இருக்கு. அவனுக்கு தன்னால உண்டாகுது, எங்க அண்ணனுக்கு மாத்திரம் நான் வந்து உண்டு பண்ண வேண்டியதா இருக்கு. காதல்னு ஒன்று உண்டாகி போச்சுன்னா அப்புறம் பழி வாங்குறேன், பத்திரிகை நடத்துறேன், சமுதாயத்தை திருத்துறேன்னு அலையாம கிடப்பான். சமுதாயத்தை திருத்துறாங்களா? முகர கட்ட சமுதாயத்தை ஒரு ஆளா நின்று திருத்த முடியுமா? முட்டாப்பைய, முட்டாப்பைய, இந்த வீட்டுல என்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரன் இல்லாமலே போயிட்டானே. இல்லையே, அருண் இருக்கிறானே. டேய் பல்லா, அந்த ராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்லா இருக்காங்க சித்தப்பா. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சித்தப்பா. அப்படியா? அந்த ராதா உனக்கு அம்மாவா வந்தா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். அதுக்கு அப்பா ஒத்துக்கணுமே. அவன் கடக்கறான் உடு. அப்போ அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். என் திட்டப்படி நீ நடிச்சினா ராதா உனக்கு அம்மாவா வந்துடுவா. மம்மி, மம்மி, மம்மி. யார் கூப்பிட்ட? உங்களைத்தான். நானா? மம்மியா? ஆமா மம்மி. என்ன பார்த்தா புள்ள பெத்த மாதிரியா தெரியுது. இனிமே என்ன மம்மின்னு கூப்பிட்டேன், உன் கூட பேசவே மாட்டேன். போங்க மம்மி, உங்களுக்கு என் மேல பிரியமே இல்ல. சரி சரி, அழாத. மம்மினா மம்மி தான், நல்ல மம்மி. இதெல்லாம் உங்க அப்பா வேலையாத்தான் இருக்கும். அவர்கிட்ட பேசிக்கிறேன். அப்பா, இந்தாங்க உங்க பணம், பாஸ்போர்ட். நல்ல வேலையா திரும்பி வந்துடுச்சு, இல்லன்னா என் மானமே போயிருக்கும். கூப்பிட்டு கூப்பிடுறாத. அப்ப கனவு கனவு ஏதாவது கண்டிருப்பா? நீங்க தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்ல, பரவாயில்ல, பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோ. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் சரியா இருக்கும். மம்மி, மம்மி, என்னை விட்டு போகாதீங்க மம்மி. என்கிட்ட வர மாட்டீங்களா மம்மி? மம்மி, 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 போகாதீங்க மம்மி, மம்மி. பரவாயில்ல மம்மி, குட் பை. சைனோரா, சைனோரா. சைனோரா.
என்ன சித்தப்பா, நீ சொன்ன பிளான் சரியாவே இல்ல. தாதா அம்மா அப்பா கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி போக விட்டுருவேன். ஒரு பிரம்மாண்டமான ஐடியா வச்சிருக்கிறேன். இங்க வா. குளிருதே அம்மா, அம்மா குளிருதே அம்மா, அம்மா அம்மா அருண் குளிருதே குளிருதே. ஏன்டா மனதே, ஏன் குளிருது? அண்ணே, அருணுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அனுப்புனா பாத்துட்டு இருக்கேன். டெம்பரேச்சர் கூட இல்ல. அம்மா அப்பா, எனக்கு உள்காய்ச்சல். உள்காய்ச்சல்? அம்மா கூப்பிடுறது. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, அம்மா 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 ஐயோ அம்மா. ஹலோ, நான் ராதா பேசுறேன். நான் ராமு பேசுறேன். சாரி, ரொம்ப லேட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல ராதா, நம்ம அருணுக்கு அம்மா ஐயோ அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்படியா? நான் டாக்டர் கூட்டட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேணாம். அது எனக்கு என்னமோ தெரியல. அம்மா அம்மான்னு முனைகிட்டு இருக்கான். ஒருவேளை நீங்க இங்க வந்தீங்கன்னா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி, நான் இப்பவே வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இப்ப எப்படி இருக்கு? எனக்கு உள்காய்ச்சல். அப்படியா? சரி சரி, நீ நல்லா போத்துட்டு தூங்க. காலையில டாக்டர் கிட்ட போலாம். அம்மா, நீயும் என் பக்கத்துல படுத்தாதான் நான் தூங்குவேன். சரி, நீங்க எங்க இருங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். அப்பா, நீயும் என் பக்கத்துல படுத்துக்கோ, எனக்கு பயமா இருக்கு. அந்த அறிவு கெட்டவன, வெவஸ்த கெட்ட ராஸ்கல். ஏ குழந்தை திட்டுறீங்க? அவன் தூங்குற வரைக்கும் படுத்துக்குங்க. இது அவனுக்கு ஜுரம் குறைஞ்சிருச்சு. இப்ப எனக்குதான் ஜுரம் வர மாதிரி இருக்கு. இதுதான் ஜப்பான் கடல். அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம்.
இதுதான் ஜப்பான் புல்லு, எடுத்து வச்சுக்க உபயோகப்படும். பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததிலிருந்து பாக்குறேன், சப்பான் கடல்ங்கிற சப்பான் மரம்ங்கிற என்ன விளையாடுறியா? அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்தாலும் நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்ற மச்சான். ஏன்ட காட்ட மாட்டேங்கிற? என்னையா சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும். கவுனு மாட்டணும்னு சொன்னேன். இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தனமா ட்ரெஸ் பண்ணா காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம் காட்டுறேன். யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்னேன்? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சிர? ஒன்ன மாதிரி எல்லாரும் உறிஞ்சினாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமானு வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமானிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பாரு. கண்ட்ரி பட்டிக்காடு யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லைன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். பாடி எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல அவன் மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றான். அடேங்க அப்பா, அங்க பாருங்க கொம்பாவா. என்ன மச்சான் இது? குனிஞ்சு ஊஞ்சன்மா சொல்லிட்டு போறாங்க. எதையோ கீழே போட்டாங்க, தேடிட்டே போறாங்க போல இருக்கு. அட இல்லங்க, வணக்கம் சொல்லிட்டு போறாங்க போல இருக்குது. வணக்கமா? இந்த சப்பான் சனங்க ரொம்ப மரியாதையானவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சான். எனக்கு அதே மாதிரி குனிஞ்சு சொல்லணும்னு ஆசையா இருக்கு மச்சான். நீ குனியாதடி, சுளுக்கு பிடிச்சா 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேன். போங்க மச்சான். இந்த ஊர்ல வணக்கம் சொல்றது எப்படின்னு யார்ட்டயாவது கேளுங்க மச்சான். என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாது ஜப்பான். ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா. சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாகா போ. பாகா என்னது? எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டே முனுசாமி, டே இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல. ஊரு விட்டு ஊரு வந்து என்ன உதவாங்க வச்சுட்டேன். பாகான்னா என்னடா அர்த்தம்? யோ, நான் மட்டும் இந்த ஜப்பான்ல பிறந்த அவன, இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான். நீ உதவாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுவியா? விடுற. ஏண்டா, குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா விட்டு புள்ள இறக்கி விட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா? இருந்துச்சு பிளாட்பாரா இருந்துச்சு, கார்லாம் நின்றுச்சு, ஆளுகள்லாம் உள்ளே போனாங்க. எல்லா கட்டத்துலேயும் போவாங்களோ. மேலே பேர் வந்து எச்சு போட்டுருந்துச்சு, காடுன்னு போட்டுருந்துச்சு, செலவ கோடு செபிலி கோடு சில்வர் கார்டு. இவரை சொல்ல இவ்வளோ நேரமா? சில்வர் கார்டு. ஜப்பானில் வந்து என்னை கொல்ல பார்க்குறாங்களா? இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லை. இங்கேயும் அவங்களுக்கு இருக்கிற கள்ளக்கடத்தல் பிஸ்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஜப்பான்லேயே அவங்கள கம்பி எண்ணெய் வைக்கிறேன் பாரு.
வாடா, வசமா வந்து மாட்டிக்கிட்டியா? மரியாதையை அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துரு, இல்லாட்டி செத்து போயிடுவேன். உனக்கு அறிவே வராதுரா. ஹலோ டாடி, நம்ம கிட்ட இருக்கிற சில முக்கியமான தகவல்கள், அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் ராமகிட்ட மாட்டிடு. அப்படியா? எஸ், இப்ப அணையமா அங்க ரைடு வந்தால வரும் நினைக்கிறேன். அது சம்பந்தமான குறிப்புகள் ஏதாச்சும் இருந்தா உடனே அப்புறப்படுத்திடு. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ ஜாகிரதையா இரு. ராமனை ஒழிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட் யோசியாம போய் பாரு. பட் ஒன் திங் டாடி, அவனை கொலை பண்ணாம நான் இந்தியாவுக்கு வரமாட்டேன். யா, இட்ஸ் எ ப்ராமிஸ். இங்கேயே நான் உட்கார்ந்திருக்கேன். இங்க வந்துரு, போகும் போது நான் ஜப்பான் கூட்டு போறேன். அப்போ இது சப்பான் இல்லையா? எங்களை ஏமாத்திச்சியாடா? உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு. இது பொருட்காட்சியா? சுத்தி பாரு, போகும் போது ஜப்பான் போலாம். பொறுக்கி காட்சியா? திருட்டு சாராயம் காய்ச்சற மாதிரியே உட்காந்துருக்கான் பாரு. வாங்க போலாம். ஆட்டுக்காரால மேல் படம் பாத்தியா?
அதுல நடிச்ச ஆடு இதுதான். நெசமாலுமா வாங்க போகல, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டு வர்றேன். அட இது சின்ன குழந்தைங்க விளையாடுறது, வாங்க போகல. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். அட வாங்க, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். கிடைச்சு போச்சு, இதான் ஆள் நான் அழகராஜா சொன்ன இடம். கொஞ்சம் இரு, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, ஐயோ, இது பொம்பளைங்க கக்கூசு, ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா கக்கூஸ் அப்படித்தான் இருக்கு. எங்கதான் போயிட்டாரு இந்த மனுஷ? எங்கயாவது போய் யாராவது புடிச்சிட்டாங்களா? சரியான வேகரம் கட்ட மனுஷனா இருக்குது. மச்சா மச்சா, ஐயோ, என்ன தனியா விட்டு போட்டிருந்தாலும் எங்க போயிடுது? அண்ணா அண்ணா, அக்கா என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா 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 என்ற மச்சான பாத்தீங்களா? அக்கா அக்கா, நீங்களா சொல்லுங்கக்கா. அக்கா அக்கா, மாமா மாமா என்ற மச்சான பாத்தீங்களா? ஐயோ மச்சா, முப்பதா 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 முப்பதா. அக்கா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? சொல்லுங்கக்கா. அக்கா அக்கா, ஐயா, தம்பி தம்பி, ஓ பொம்பளைங்களா? அக்கா அம்மா பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா என் பொண்டாட்டி பாத்தீங்களா? ஐயா சொன்ன கேளுங்க, என் பொண்டாட்டி பொண்டாட்டி பெரியவர, என் பொண்டாட்டி பாத்தீங்களா? பெரியவர மச்சா, என்ற மச்சான பாத்தீங்களா? சப்பானு நாட்டுக்குள்ள மச்சா, என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்க கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு, என் பொஞ்சாதிய பாத்தீங்களா? அட பொஞ்சாதிய பாத்தீங்களா? ஐ மச்சான பார்த்து புட்டேன் இந்த சப்பானு நாட்டுக்குள்ள, என் பொஞ்சாதிய பார்த்து புட்டேன் இந்த சப்பானு ஊருக்குள்ள. ஏன் சித்தப்பா, எங்க அப்பாவுக்கும் ராதாவுக்கும் காதல் வந்துச்சா இல்லையா? சும்மா லேசா உரசலா வந்திருக்குதே தவிர, கட்டி கட்டி முடிச்சு காதல் பாட்டு பாடுற அளவுக்கு இன்னும் வர்ற. அது எப்ப வரும்? உங்க அப்பனுக்கு எப்ப வரும்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாமி புள்ள மாதிரி ஒரு ஆள் இருந்தா புட்டு புட்டு வச்சிருவார். அவர் தான் எனக்கு செவ்வகத்தை காதலிக்கிட்டு கத்து கொடுத்தாரு. செம்பகத்தை நீ காதலிச்சியா? அது எங்க அம்மா வாச்சே. அம்மால நீ தப்பா பேசாதரா. சம்பவம்னா அந்த ஒரு சம்பவம் தானே, ஆயிரம் சம்பவம் இருக்கு. நீ குறுக்க குறுக்க பேசாத, அப்படி எனக்கு ஐடியா எல்லாம் வராது. சித்தப்பா கோச்சுக்கிற, உனக்கு ஐடியா சொல்றதுக்குள்ள எனக்கு தும்மலே வந்துரு. வெளியே தலையை கொண்டாரா? முந்தி சாமி பிள்ளை எனக்கு ஒரு லவ் பாட்டு கத்து கொடுத்தான், அத பாடுறேன். ஆஹா வந்துருச்சு. அது என்ன பாட்டு? அது அது வேணாம் பழையாத, புதுசாவே ஒண்ணு போட்டுருவான். ராதா காதல் வா ராதா. இப்ப அதையே நான் சங்கீதமா பாடுறேன், கேளு. காத்து எந்த திசையில அடிக்குதுன்னு பாக்குறேன். எதிர் காத்துல பாடினா சாரி இதன் ஈடுபடாது. கையுறா, பட்டாசா வெடிக்கிறாங்க, பாட்டு தானே பாட போறாங்க. ராதே என்றாதேண்டா, உங்க அப்பனோட ரேடியோ கடைக்கு போனிய, மைக்கு கீக்க முழுங்கிட்டியா? இல்லையே. இப்ப நீ ஏன் குரல் இப்படி கொப்பளியுது? எனக்கு பாடுறதுன்னா உற்சாகம் வந்துடும், அப்ப என் குரலே இப்படி மாறிடும். கண்ணா, உனக்கு பல்லு மட்டும் தான் என்ன வாதி எடுப்புன்னு நினைச்சேன். பாட்டு அப்படித்தானா? பாடு. ராதே என்றாதே, ராதே என்றாதே, வா ராதே வா ராதே. ஒரு தடவை சீக்கிரமா ஞாபகம் பண்ணிக்கலாமா? வெற்றியுடன் திரும்பி வா. டேய், வெற்றிக்கு அப்புறம் தான்டா திரும்பணும்.
என்னடா பாட்டு? காதல் பாட்டு. நீ பாடுற பாட்டா இது? அடிச்சேனா? ஒரு தடவை பாடினதுக்கே அடிக்கிறியே, ஒன்பது தடவை பாடுறவங்கள என்ன பண்ணுவ? ஒன்பது தடவையா? யாரா பாடுறாங்க? எங்க அப்பா. அப்பாவா? எங்கட பாடுறாரு? பாத்ரூம்ல பாடுறாரு, பெட்ரூம்ல பாடுறாரு, தூங்கும் போது கூட பாடுறாரு. கண்ணில கனவு காட்சி தெரியுது, வசமா மாட்டிட்டா. ஹலோ, என்ன ராதா, தானா சிரிக்கிறீங்க? தானா பாடிட்டு இருக்கிறத விட தானா சிரிக்கிறது ஒண்ணும் தப்பில்லையே. தானா பாடுற? நான் பாத்ரூம்ல பாடுவேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? பாத்ரூம்ல ஜன்னல் கூட இல்லையே. சீ, அருண் சொன்னா. புரியலங்க. இத பாருங்க, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு நேரா ஒண்ணு பேசுறவங்களை கண்டா எனக்கு பிடிக்காது. ஆமா, எனக்கும் மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு பேசுறவங்களை கண்டா பிடிக்காது. அப்போ மனசுல உள்ளத தெளிவா நேரா சொல்லிடணும். ஆமாமா, சொல்லிடணும். சொல்லுங்க. சொல்லுங்க. என்ன என்ன சொல்றீங்க? நீங்க ரொம்ப அழுத்தக்காரர் தான். அழுத்த? ஓ சாரி. என்னமா புரியல? இல்லைங்க, புரியல. மிஸ்டர் ராமன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க இப்படி ரெட்டை வேஷம் போடுறதா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு பாடணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட நேரடியாவே பாடிருக்கலாமே, இதை ஏன் மறைக்கிறீங்க? எந்த பாட்டு? எனக்கு நிஜமா ஒன்னும் புரியலீங்க. நல்லா நடிக்கிறீங்க. எத்தனை வருஷம் தான் இந்த நாடகம் போடுவீங்க? அஞ்சு வருஷம் போடுவீங்களா, பத்து வருஷம் போடுவீங்களா? ஆனா ஒண்ணு, நீங்களா என்கிட்ட வந்து பேசுற வரைக்கும் நானா உங்க கிட்ட வந்து பேச மாட்டேன். எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருப்பேன். போயிட்டாங்க. ஹலோ, என்ன பாட்டு சொல்லி தரல? நான் பாடி தொலைக்கிறேன். இப்படிலாம் பாடுனா அவங்க கோச்சுக்க மாட்டாங்க? நீ பாடலைன்னு தான் அவங்களுக்கு கோபம். எங்கடா பண்ணுங்க? ராதே என் ராதே, வாராதே, வாராமல் ஆசை தீராதே. கண்ணே நீ கண்டால் காதல் வராதா, பெண்ணே உன் கண்கள் போதை தராதா. ராதா ராதா எந்தாகும் ஆராதா. ராதே என்றாதே வாராதே, வராமல் ஆசை தீராதே. பின்பக்கம் ஏதோ இன்பங்கள் தென்பட்டதோ, தென்பட்ட அங்கங்கள் யாவும் தன்பட்டு புண்பட்டதோ. நீயும் தோளில் சாயலாம், காயம் கொஞ்சம் ஆறலாம், நோயும் தீரலாம்.
கைகள் வேறுட்டதோ நீர்விட்ட நேரம் ஏதோ மொட்டுத்தான் வாசம் வீசும் போது அச்சம் மிச்சம் எதிராதே என்றாதே பாராதே கண்ணா நீ கொஞ்சம் நாள்தானே கண்டே நீ கண்டால் காதல் வராதா மன்னா உன் கண்கள் போதை தராதா ராதா ராதா எந்தாகம் ஆராதா ராதே உன் ராதே வாராமல் ஆசை தீராதே சார் தேங்க்ஸ் பேபி ஹலோ நாராயண் சிட் டவுன் ப்ளீஸ் தேங்க் யூ ஹவ் ஆர் யூ ஓ ஃபைன் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் வெயிட் திஸ் இஸ் மை ப்ராப்ளம் இந்த ஊர்லயும் மரியாதை கட்டவங்கலாம் இருக்காங்க பாரு யூ சீ ஷி இஸ் எ லேடி அண்ட் யூ ஷுட் நோ ஹவ் டு பிஹேவ் யுவர் செல்ஃப் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் நீ இந்திய பொண்ணா இருந்தாலும் பிறந்தது என்னவோ ஜப்பான்ல அதனால இந்தியாவை பத்தி வெறும் வார்த்தைகள்ல சொல்லி உனக்கு விளக்க முடியாது நீ தான் இந்தியாவுக்கே வரப்போறே பார்த்து தெரிஞ்சுக்க Oh, oh, oh.
எப்படியோ தப்பிச்சிட்டே இல்ல, உனக்கு தண்ணியில கண்டம் இல்லப்பா, தரையில தான் கண்டம் நினைக்கிறேன். கொஞ்சிரு சக போட்டோ குத்தேசி சிகாய் ஹாகே வாங்குவாய். சண்டை போடட்டும், நம்ம இங்க ஜாலியா இருப்பா. ஆனா உயிரோட நீ தூரம் இருந்து போக மாட்டே. சேலஞ்ச் பரண்டா. அது என்ன மச்சான், அது விறகு விறகா வச்சிருக்காங்க. அடியே நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியருக்கு வச்சிருக்க மாட்டாங்க வேறு. ஆமா அது மாதிரி இது சப்பான் வேறடி. அது யானத்துக்கு நீ ஏழுங்க. இந்த கிராபத்தலைய கேட்டு பாப்போம். இந்த கிராபத்தல திஸ் வேர் கம் டவுன் கம் டவுன் கம் டவுன் பாத்தியா நம்ம இங்கிலீஷ் திஸ் வேறு. What use பண்றது? If you eat this,
It's good for your body. It will keep you ever so young. அடியே, என்ன சொல்லுது அந்த கிராப்? பட்லர் பாசில சொல்றா, இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா? கொடுங்க. Two lakhs. 2 லட்சமா? என்னங்கடா அது பகல் கொள்ளையா இருக்கு? பாடி ஓடி போயிடலாம். ஏய் மிஸ்டர், பே தி மணி. செஞ்சிடாத மாவரியம் புருஷன். மாமா மாமா, பொட்ட புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்கற இவள சரி கேட்டிருக்க என்கிட்ட வித்து இருக்குடி. எடி அந்த புகையிலே. This Indian wear, long, long, long life. Eat, eat, eat. என்னங்க இது மயக்கம் போட்டு விழுந்துட்டா? உழுவா குடுத்திருக்கிறது காக்கிராடா கார போயில. இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த இடத்து விட்டு எழுதிருக்க மாட்டேன். ஏன் தனித்தனியே கொடுக்கறீங்க? ஒன்னா கொடுங்க. அது எப்படி? 1, 2, 3 கொடுக்கலையா? இந்த மாதிரி குரங்கு புத்திக்கெல்லாம் சித்தப்பனை கொண்டிக்கும் இங்கு நித்தம் என் கட்டம் ஆனந்தம் கிடைக்கட்டும் பேரின்பம் பிறக்கட்டும் இளமைக்கு செலவு இருக்கட்டும் இனிமைக்கு வரவு நடக்கட்டும் இளமைக்கு செலவு இருக்கட்டும் இனிமைக்கு வரவு நடக்கட்டும் அப்பப்பா சித்திக்கும் வந்த முத்தம் பொன்முத்தம் முற்றங்கள் சித்திக்கும் இங்கு நித்தம் என் கட்டம் சந்திர உலகமும் இதுதான் இதுதான் மன்மத நிலவுகள் சம்மதம் தருவதும் சுகந்தான் சுகந்தான் இந்திர உலகமும் சந்திர உலகமும் இதுதான் ஹே இதுதான் மன்மத நிலவுகள் சம்மதம் தருவதும் சுகந்தான் சுகந்தான் மேனகை என் நாட்டியம் பார்த்ததால் மறைந்தாள் ஊர்வசி சில நாட்களாய் என் தோள்களில் இருந்தாள் இரவுக்கு ஏது அறைமுறை இளமைக்கு வேண்டாம் விடுமுறை அப்பப்பா சித்திக்கும் இந்த முத்தம் பொன்முத்தம் மொற்றங்கள் சித்திக்கும் இங்கு நித்தம் இன்பம் ஆனந்தம் கிடைக்கட்டும் பேரின்பம் பிறக்கட்டும் இளமைக்கு செலவு இருக்கட்டும் இனிமைக்கு வரவு நடக்கட்டும் இளமைக்கு செலவு இருக்கட்டும் இனிமைக்கு வரவு நடக்கட்டும் மறைப்பது எதனால் எதனால் காதலோ இதமானது காமனே வருக தந்த வாழ்க்கையோ சுகமானது வாலிபம் வருக இளமையின் பந்தி நடக்கட்டும் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கட்டும் அப்பப்பா சித்திக்கும் அந்த முத்தம் பொன்முத்தம் மொற்றங்கள் சித்திக்கும் இங்கு நித்தம் ஆனந்தம்
கிடைக்கட்டும் பேரின்பம் பிறக்கட்டும் இளமைக்கு செலவு இருக்கட்டும் இனிமைக்கு வரவு நடக்கட்டும் இளமைக்கு செலவு இருக்கட்டும் இனிமைக்கு வரவு நடக்கட்டும் அப்பாதிக்கும் அந்த முத்தம் பொன்முத்தம் மோட்சங்கள் சித்திக்கும் இங்கு நித்தம் என் பெற்ற அம்மா வாங்க 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 வணக்கம் ஆண்டி இவங்க தான் உங்க அம்மாவா இவங்களை நான் எப்படி கூப்பிடுறது பாட்டின்னு கூப்பிடு வணக்கம் பாட்டி வணக்கம் உட்காருங்க ராதா எனக்கு எல்லாமே சொன்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பக்கத்து மனுஷங்களை சந்தித்து தமிழ்ல பேசுறது ரொம்ப சந்தோஷம்தான் அம்மா சாப்பிட சொல்லுங்க ஓ சாரி வாங்க சாப்பிடலாம் திருநெல்வேலியில சாப்பிட்ட மாதிரி இருக்குது எங்க பூர்வீகம் திருநெல்வேலி தான் ஜப்பான்ல சாம்பார் ரசத்தோட சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பைய ரொம்ப புத்திசாலியா இருக்கானே அவங்க அம்மா மாதிரி இல்லங்க எவ்வளவு கவள புத்திசாலியோ அவ்வளவு கவள வால் குரங்கு பய என்னங்க நீங்க குழந்தை போய் குரங்கன்கிட்ட ஏன் பயம் தானே நீங்க சாப்பிடுங்க உனக்கு ஊட்டி விட்டுமா நான் ஒண்ண பச்ச குழந்தைல நீ ஊட்டி வரதுக்கு ஜப்பான்ல தமிழகத்தை சாப்பாடா குழம்புல நம்ம மரத்து காய் போட்டிருக்கு அப்ப இந்த ஜப்பான்ல முருங்கை மரம் இருக்கா எங்கே தொங்கி ரொம்ப நாள் ஆச்சு கண்ட்ரி
இங்க மேல விடுறாங்க. இந்த சப்பால்ல என்ன தெரியலனால என்ன கேட்டு தெரிஞ்சுக்க மச்சான். மச்சான் நம்ம இங்க ஒரு பாடம் புடிச்சுக்கலாம் மச்சான். இங்கயா? அது கேட்டி அலையற நம்ம முனுசாமி தான் தோளுக்கு முன்னாலே தொங்க போட்டு அலையறான மிஷின. முனுசாமி இங்க வாயா. நயா எங்களை படம் அடியா? ஆடிக்கிட்டே இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது ஒரு இடத்த நெல்லியா? சரிங்க. அதுக்குள்ளே போட்டு எடுத்துக்கா. கோவிச்சிட்டு போறாரு. கோவிச்சிட்டு போறானா? முனுசாமி முனுசாமி கோவிச்சிட்டியாம பின்னா போட்டோ எடுக்குமா? அந்த அம்மா தோல்லையா கை போட்ட மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல? இது நல்லா இருக்கு. என் முன்னாடி மேல கை போட்ட உனக்கே ஆத்திரம் வருது. அப்படி எல்லாம் கை போட்ட அந்த கேமரா படம் எடுக்க முடியாதியா? ஆளை விடு இந்த பக்கம் வாங்க. ஏடன் போட்டாவு ஒரு போட்டோவுக்காக கட்டின புருஷ ஓரம் கட்டுறியா? அட தள்ளி நின்னா போட்டாலும் உழுகு மாமா. அப்படியா? முனுசாமி இப்ப கொஞ்சம் தள்ளிக்க. இப்ப இன்னும் கொஞ்சம் முனுசாமி இப்ப இன்னும் கொஞ்சம் என் டிக்கெட் கொடுத்துரு நான் ஊருக்கே போயிடுறேன். அன்னைக்கு விருந்தல் இனி முருங்க காசு அப்புறம் பார்த்தேன். ஆசை ஆசையா இந்த ஊர்லயும் முருங்கப்புறம் இருக்குதாக்குன்னு தேடினேன். அப்புறமா தான் தெரிஞ்சது முருங்கக்காய் தாய்லேருந்துலேருந்து கப்பல்ல வந்துச்சான். இப்ப நான் எங்க தொங்குவேன் சொல்லு. ஓஹோ நீ தொங்கிக்கிட்ட தூங்குறவனா? சரி உனக்கு ஏத்த இடம் எதுன்னு நாளைக்கே கண்டுபிடிச்சு. ஆமா சட்டு புட்டுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடு. இல்லன்னா இந்த ஆவியோட இன்னொரு ஆவியும் சேர்த்துக்கு. அது என்னடா கொட்டாவி? ஆவிகள் வீடு கட்டியா குடி இருக்கும். ஏதாவது பாழடைஞ்ச மண்டபம் மரம் அப்படின்னு இருக்கும். இல்ல நம்ம ஊர்லாம் புளிய மரம் பூணுக்க மரம் ஆவிங்க தங்கும். இங்க அந்த மாதிரி ஒண்ணுமே காணமே ஆவிகள்லாம் எங்க தங்கும் அப்படின்னு யோசிச்சேன். ராமன் இந்த ஊருக்கு பக்கத்துல ஹக்கோலான ஒரு ஊர் இருக்கு. பகல்ல அது டூரிஸ்ட் சென்டர். ராத்திரியில பேயெல்லாம் வந்து அங்க தங்கி பாடும் ஆடும் பேசிக்கிறாங்க. அது நிஜமா பொய்யான்னு தெரியாது. என்னது? இல்ல இந்த ஊர் பேர் என்ன சொன்ன? ஹக்கோலா. தாய் இச்சி மசி அட்டாரோ ஒன்னரம் கின்சா ஹாங் டோய் சானி சாயா. இது என்ன மனுஷனுக்கு வைக்கிற போல ஆவிக்கு போட்டு நானும் ஆவிதான் என் பார்க்க ஒரு பாதி இருப்பேன். ஆவிதான் பிசாசு. ஐயா ஐயா ஆவி மாற இந்த பிசாசு கிட்ட சொல்லுங்க மனுஷனுக்கு போடுற புகையெல்லாம் இந்த ஆவி கிட்ட பலிக்குமா சொல்லுங்க. நில்லு நில்லு நில்லு. நீ தமிழ் ஆவியா? ஆமா நான் தமிழ் ஆவிதான். நீ எந்த ஆவி? நான் மலேசியா ஆவி. இவர் எங்க ராஜா செங் சோசா தமிழ்நாடா. ஹாய் தமாத்தா சீனா. ஹாய் தங்கச்சி
ஒன்னு இல்ல, ஸ்பெஷலா செஞ்சது குடி. நாகப்பாம்பு, நட்டுவாக்கிளி, தேல், புறா, செலுந்தி எல்லாம் கலந்து செஞ்ச சாராயம். நீ ஒன்னாராம் சாங் சிங் சாங். என்ன பாட்டு பாடு சொல்றாரு இவன்? வாழ்த்து பாடு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படி பாடுறது? இவருக்கு தமிழே புரியாது. இஷ்டம் போல வாயா போய ஒரு பாட்டு பாடு, அவருக்கு அர்த்தமே புரியாது. Vaya vaya poya poya vaya vaya poya poya bolo gama melo gama agayama adalama tamadi atadiyo vetti varinjikatte paata polandikatte vetti varinjikatte vaya vaya poya poya vaya 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 உண்டாச்சு சந்தோஷம் வந்தாச்சு எல்லாரும் என்னோட அண்ணாச்சி தான் உறங்கறப்பு நாம மட்டும் முடிச்சிருப்போம் யாரு கேக்குறது நம்ம பாக்குறது போயாத பேயாட்டி வரைஞ்சுக்கட்டு அடப்பாட்ட பிறந்துக்கட்டு வய வாயா போயா போயா வய வாயா செத்தா பிரிவுகள் ஏது மச்சான் மச்சான் பேசும் வரையில தாண்டா வீண் பாஷை கண்டே நமக்கு அது கிடையாது மச்சான் மச்சான் நடேது வீடேது நாம் வாழக்கூடியது நாம் போகும் ஊரெல்லாம் அம்மூரு தான் சொந்தம் நமக்கு எடுத்து சுகம் நமக்கு எடுத்து ஐயோ போனா போன இடம் வந்தா வந்த இடம் இந்நாளும் என்னாலும் தான் வேண்டி வரைஞ்சுக்கட்டே பாட்ட புரிஞ்சுக்கட்டே வய வாயா போயா போயா வய வாயா போயா போயா உலோகமா மேலோகமா ஆகாயமா பாதாளமா அம்மாடி ஆத்தாடியோ வேண்டி வரைஞ்சுக்கட்டு பாட்ட வளர்ந்துக்கட்டு அந்த பையனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தெரியல. ஆமா முங்கா. ஏ வா.
ஏ பல்லு பையா, உன் பேர் என்னடா? ஏ பஃபன் கோட், என் பேர் அருண். அட நம்பூரு, ஏங்கன்னு தனியா வந்திருக்கற, உன்ற கூட யாரும் வரலையா? என் கூட சித்தப்பா வந்திருக்காரு, அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க ஆப்பிரிக்கால இருந்தா வரீங்க? கத்திரிக்கால இருந்து வர்றாங்க. ஏன்டா எங்களை பார்த்தா இந்தியாவில இருந்து வந்த மாதிரி தெரியலையா? ஏயா இப்படி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இந்தியா பேரை கெடுக்கறீங்க? இந்த மாதிரி பல்லு இருந்தா இந்தியா பேர் கெடாதா? பேசினா பல்ல தட்டி போடுவேன். எங்க தட்டி பாரு, அரஞ்சிடுவேன். அட ஏனுங்க நீங்க, தெரியாத இடத்துல வந்து தெரியாத பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு வாங்க போலாம். போய நீயும் ஷட்டும் போடா, நீயும் உன் பல்லு வாங்க போலான்ற. சரிதான் போயா. ஹாய், are you from India? Yes. Rascal, where's your father and mother? Tell me. அப்பா அடிக்க வந்திருக்காங்களா? இவங்க கிட்ட அந்த பஃபன் கோட்டை மாட்டி விட்டுறலாம். They are my parents. Catch them. மம்மி, மம்மி, டாடி, டாடி, மம்மி. ஏன்டா அங்க புடிக்கிறீங்க? புடிக்கடா, புடிக்கடே. அடே, இந்த பையன் தான் நம்மள மாட்டி விட்டுவேன். புடிக்கடே. புடிக்கடே. மாட்டிடா, மாட்டிடா, பஃபன் கோட்டை மாட்டிடா. Why are you beating them? These people are the parents of the boy. They are not that boy's parents, you know. Leave them. கம்முனாட்டி, இவன் அப்படி தாண்டி பேசுறான். என்னடா சொன்ன? அண்ணா, நீங்க நம்ம ஊருங்களா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல எந்த இடம்ங்க? பாப்பநாயக்கம்பாளையம். அடிய பாப்பநாயக்கம்பாளையமா? என்னங்கடா பாப்பநாயக்கம்பாளையங்களா? எங்க அத்தியோட அங்க தானுங்க. ஆ, வேற கூட ராசுகா, உங்களுக்கு பழக்கம்ங்களா? ஆ, பழக்கம் இல்ல. நோ, அவத்தோட சொல்லுங்கண்ணா. அவத்தோடங்கடா டே. நோ, இங்கிலீஷ் சொல்லுங்கண்ணா. ஆ, சாரி, லீவ் தம். ஆ, குட் நைட். நைட் குட்ண்ணா. அப்படி வரட்டுமா? சரி. டே, அவத்தோடங்கடா. நீங்க இந்தியா பக்கம் வந்தீங்க, உங்களை முட்டிக்கு முட்டி தட்டி போடுண்டா. உங்களை எல்லாம் ஒட்டையடிச்சு கரும்புளி சம்புளி குத்தி கழுது மேல உட்காரக்கணும். வாங்க போங்க. கழுது கிடைக்கலன்னா குரங்க மேல உட்கார வச்சிருவோம். என்ன மச்சா வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது? நம்ம ஊர் வழுக்கு மரத்தை இங்க கொண்டு வந்து வளைச்சு வளைச்சு போட்டு இருக்காருங்க. அங்க பாருங்க பொம்மை அஞ்சலே. அடியே, நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் பிடிக்கலாம். ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போகுது, விட்டுருங்க. இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போகுது. என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன். ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம், வாங்க சின்ன பையன். விட்டுருங்க மச்சான். விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான். விட மாட்டேன். ஐயோ விட்டுருங்க மச்சான். விட மாட்டேன். விட்டுருங்க. ஐயோ வேண்டாம் மச்சான். பேய் போறதுனே உனக்கு என்னடா நாங்க பாவம் பண்ணோம்? எங்களை வம்புல மாட்டி விட்டியாடா. ஒண்ணே, ஐயோ என்ன அடிக்காதீங்க. இன்ன ஒண்ண அடிக்கு வா, ஒண்ண அடிக்கு வா. வேண்டாம் மச்சான், ஊஞ்சலாத வலையல வாங்க. ஊஞ்சல், ஊஞ்சல் ஆடற நேரமா இது. உன்னை கொன்னுறேன், உங்க எல்லாரையும் கொன்னுறேன், கொன்னுறேன், கொன்னுறேன். விட மாட்டேன். ஏய் விட மாட்டேன். ஐயோ ஐயோ, ஒரே அடியில வாய் பூரா போயிடுச்சு. என்னப்பா டேய், நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே? நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல. ஊர் சுத்தி பாக்க வந்தா? நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நாலு தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோடனே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன். இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு? கேக்குறான்ல சொல்லு. கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்ச மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. உங்க பையனா சரிவே? ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் குறையும் ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள நல்ல அழகா இருக்கிறான். பல்லுதான் பரலாக நீளத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வரிசையா இருக்கு. ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே. அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்? இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல. ஐயோ அம்மா, கருப்பு சட்டை அடிக்க வர்றான். ஏ சொன்ன கேளுங்க, நான் மன்னிச்சுங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். எங்கயாவது வலிக்குதா சொல்லுங்க, புடிச்சு விடுறேன். வேணாங்க, நீங்க பிடிக்கிறத அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு கப் காபி வாங்கி கொடுக்குறீங்களா? எனக்கும் சேர்த்து ரெண்டா சொல்லுங்க. அப்ப மூணுதான் உங்களுக்கு சேர்த்து தாங்க. ஏங்க இது நியாயமா? ஒரு கப் காபிக்கு கைய புடிச்சு இழுக்கிறீங்களே. சாரிங்க, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. அப்ப அவ அப்படிப்பட்டவளா? வீணா குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. இல்லங்க, நான் காலையில இருந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப நான் செஞ்ச தப்பு காபி வேணா, இப்பவே ஊருக்கு போயிடலவா? ஐயோ, இந்த பாருங்க, நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா? நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் என் கூட. உங்க கதையை கேட்டா ஒரே சிரிப்பா இருக்குங்க. ஏங்க, நாங்க உதவாங்கிறது உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? ஐயோ, அப்படி இல்லைங்க. அந்த பாருங்க, அதுக்கு பிராயச்சித்தமா உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, செய்யறேன்.
வயிறார சாப்பிடுங்க. ஆர்டர் பண்ணிட்டேன், இப்ப வந்துடும். வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க, வைக்கப்படாதீங்க. பாத்ரூம் இருக்குமா? இதோ இங்கதான் இருக்கு. ஏன் போகணுமா? சாப்பிட்டு உடனே போகணுங்க. ஓ, ஏன் வயிறு சரியில்லைங்களா? எனக்கு இல்லைங்க, இவளுக்கு. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இந்த இடத்த உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. அப்படியெல்லாம் நாங்க நினைக்க மாட்டோம். எங்க வீட்டு தான் எங்க வீடு மாதிரி நினைப்போம். ஏங்க, எப்படியாவது நாங்க ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாங்கா, உங்களுக்கு நம்ப புண்ணியமா போகு. சரி, டிக்கெட்டுங்க புக்கிங் ஆபீஸ்ல. ஐயோ, அதை சொல்லலைங்க. வரும்போது ஒரு டிக்கெட் கொண்டு வந்துருப்பீங்களா? அதை பத்திரமா வச்சிருக்கீங்களா? இதுலயே திருப்பியும் போலாங்களா? போலாம் போல இருக்க. போலாம், ரிட்டர்ன் டிக்கெட் தானே. சரி, பாஸ்போர்ட் கொடுங்க. அதை நாங்க தர மாட்டோம். அதை கொடுத்தா அதுல வேற யாரும் போயிடுவாங்களா? டிக்கெட்ல வேணா அப்படி செய்யலாம், பாஸ்போர்ட்ல முடியாது. அதுல போட்டோ இருக்கு, கொடுங்க. அப்படிங்களா? குடு இந்தாங்க, இந்த டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. ஏங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க போனா கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். ஓ, இந்த ஊர்லயே அப்படித்தானா? நீங்க முன்னாடி மெட்ராஸ் போங்க, நாங்க பின்னாடி வரோம். பின்னாடி எல்லாம் வராத, பிளைன்ல வா. சரி. ஏங்க, உங்க புள்ள மிஸ்டர் உங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காரு, பாசம் வச்சிருக்காரு. நீங்க வாங்க வேண்டிய உதையெல்லாம் எங்களை வாங்க வச்சுட்டார். இந்த பட்டிக்காட்டம் போட்டுருக்கு, எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறான். பட்டிக்காட்டானே பேசுறேன்.
ராமன், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. ராதா காப்பாத்துங்க ப்ளீஸ். போதும் ராதா. நரேந்தர் பல்லலகன் அவர்களே, உமது தந்தையாரிடம் ஏதாவது செப்புகிறீர்களா? அருண், அருண் அப்பா, அப்பா எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்பா. நரேந்தர் ப்ளீஸ், நரேந்தர் சொல்றது கேளு. ஹலோ ஹலோ, எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உடனே எடுத்துட்டு டோக்கியோ போர்ட்ல 7th டெக்கில் நிக்கிற சீஹரானுங்கிற கப்பலுக்கு வந்துரு. வரல வந்துரு. சரி நரேந்தர், இதான் நான் வரேன். அருண் ஜப்பான் கறி எப்படி இருக்கு? விடாத மூக்குல குத்து வயிற்றுல குத்து.
பல்ட்டி அடிச்சு வா. ஜப்பான் வண்டி உப்பு தண்ணியில போயிருச்சா? எங்க கிட்ட கொடுத்துட்டா நாங்க ஒன்று போய் வச்சிருப்போம்ல. ஹீரோ வழியில வில்ல மாட்டிக்கிட்டா. பல்லா கிரான தூக்குடா. ஜப்பான் போலீஸ் வர்றோம், முட்டிக்கு முட்டி தட்டும். அப்ப போய் அடி அம்மோய் மாயாசாலமா, அம்மோய் அடி அப்ப போய் பூரா வல்லகமா. சொக்கி போய் நிக்கிறேண்டா, என்ன நீ எரிந்து விளக்குவேன் பக்கத்தில் சொர்க்கந்தாண்டா.